ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி வீடியோ. நான் உங்கள் கிறிஸ்டோ, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தமிழ் எஃப்சி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காட்டுன்னு ஒரு காடு இருக்கா இல்லையா, வருமா வராதா அப்படின்றத பற்றி தான் நான் வீடியோக்கில் பேசியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திக்கங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இ ஃபுட்பால் 2023 எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியரான விஷயமே கிடையாது. கண்ட இடத்துக்குலாம் நாங்கள் போவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, கண்ட இடத்துலலாம் வாய் வாய் வச்சு விட்றானுங்க அப்படின்றது தான் ஒரு உண்மை. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மந்த்லி ரிலீஸ் பண்ணக்கூடிய பேக்கெல்லாம் வீக்லி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீக்லி ரிலீஸ் பண்ணக்கூடிய பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது எப்படிடா அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கிளப் செலக்ஷன்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வீக்லி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு கிளப்புக்குன்னு தனியாக கார்டு வச்சு ஒரு பிளேயர்ஸ் செட்டன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், பிளேயர் பெஸ்ட் 2020 விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பிளேயர் ஆஃப் தி வீக் அப்படின்றது வந்து முன்னாடி பிளேயர் ஆஃப் தி மந்த் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு. அதாவது மந்த்லி ஒரு கார்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடான ஒரு பூஸ்டட் கார்டு தான் அது. ஸோ இது ஒரு ஃபீச்சர் கார்டு தான், பட் எல்லாமே டெவலப்டாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு சூப்பரான ஹைலைட்டான விஷயம். இது பார்த்தீங்க அப்படின்னா நாமினேட்டிங் கான்ட்ராக்ட்ல முன்னாடி வாங்குற மாதிரி வச்சிருந்தாங்க, பட் இதை வந்து இப்போ காயின் இவெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கரண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹாலண்ட்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு பேக் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்காதிங்க. பிளேயர் ஆஃப் தி வீக்ல பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷனாக வந்துட்டு நிறைய லீக் சைட்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெஸ்ஸி, டிபாலா, கவுண்டே, கேப்ரியல், அப்புறமா கவகலாம் இந்த மாதிரியான பிளேஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லீக்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான கார்டு வருது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2.1.0 பார்த்தீங்க அப்படின்னா மெஸ்ஸியாக இருக்கட்டும், அப்புறம் ரோபர்ட்டோ கார்லஸ், அப்புறமா கேசியஸ் இவங்களோட ஃபேஸ்லாம் வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இமேஜ் எல்லாம் நான் பின் பண்ணுறேன், உங்களாலே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அலெக்சாண்டர் அர்னால்ட், ப்ரூனோ பெர்னாண்டஸ் இவங்களுக்கு வந்துட்டு அப்கமிங்ல வரப்போகிறது லெஜெண்டரி கார்டாக வருமா இல்லை எப்பி கார்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம், எனக்கு இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வீக்லி வீக்லி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்த லெஜெண்டரி கார்டை பார்த்தீங்க அப்படின்னா எப்பி கார்டுன்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டாங்களா இல்லை புதுசாகவே வந்துட்டு கார்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து எப்பி கார்டு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எப்பி கார்டுக்கு ஈக்குவலான வேல்யூவில் இருக்கக்கூடிய ஒரு கார்டாக கொடுப்பாங்களா இல்லை லெஜெண்டரி கார்டுக்கு ஈக்குவல் வேல்யூவில் இருக்கக்கூடிய ஒரு கார்டாக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பெரிய சந்தேகம் இருக்குது. இதை பற்றின கிளியரான டெஃபினிஷன் எந்த இடத்துலையுமே இல்லை, எந்த ஒரு லீக்கர்ஸ் கிட்டேயும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ கிடைச்சா கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா, கோட்டுன்னு ஒரு கார்டு இருக்கா இல்லையா, வருமா வராதா, கோட்டுனா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. கோட்டுன்றது ஒன்றுமே இல்லை மக்களே, காட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சீசன்லையும் சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கோட்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு மெஸ்ஸி, ரொனால்டோலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா சீசன்லையுமே கன்சிஸ்டண்டாக சூப்பராக விளையாண்டுருப்பாங்க, அதனால தான் அவங்க கோட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கார்டு ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லீக சைடில் இருந்துட்டு நிறைய கார்டு டிசைன்ஸ்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. கோட்டுன்னு சொல்லி மெஸ்ஸிக்கெலாம் நிறைய கார்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து இதில் ஒரு உண்மை என்ன ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாகவே வந்துட்டு அப்கமிங்கில் ஒரு 39 கார்டு வந்துட்டு மெஸ்ஸிக்காக ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அப்கமிங்கில் வரப்போகிற லெஜெண்டரி கார்டாக இருக்கட்டும் இல்லை ஃபியூச்சர் கார்டாக இருக்கட்டும் இல்லை பாசா ரிலேட்டடான கார்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸிக்கு அஃபிஷியலாகவே நிறையவே ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு சூப்பரான விஷயம். மெஸ்ஸிக்கு மட்டும் இல்லாமல் நெய்மாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு போன அப்டேட்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு டெடிக்கேட்டடான வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நெய்மாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாண்டோஸில் இருக்கிற மாதிரி, அப்புறமா பிஎஸ்ஜி, பார்சலோனா, அதுக்கப்புறம் இன்னொன்று அனிமேட்டட் கார்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 கார்டு வந்துட்டு நெய்மாருக்கு ரிலீஸ் பண்ணதான் சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு கார்டு பிஎஸ்ஜி கார்டு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க போன சீசனில். ஸோ அப்கமிங் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நிறைய கார்ட்ஸ் நெய்மாருக்கும் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரொனால்டோவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியல் மேட்ரிட் ரிலேட்டடான ஒரு கோட் கார்டு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லீக் சைடில் வந்துட்டு இமேஜ்லாம் லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்தால் வேற லெவலில் இருக்கும் அப்படின்றது தான் ஒரு சூப்பரான விஷயம். வந்துச்சுன்னா எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இது வந்துட்டு லெஜெண்டரி கார்டை விட பெட்டராக இருக்குமா இல்லை எப்பி கார்டை விட பெட்டராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்பி கார்டை தான் வந்துட்டு நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டு கோட் கார்டுன்னு சொல்கிறாங்களா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இன்னும் கிளியரான டெஃபினிஷன் கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு கிடச்சிருக்க லீக் இது தான். நான் இதுக்கு மேலே எதனா டெஃபினிஷன் கிடச்சிச்சு உண்மையிலேயே லீக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு ஆசமான கண்டென்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், ஹாவ் எ நைஸ் டே, பாய்.